வந்து நாங்கள் காலையில் 6:30 ஏற்பாய் விஜயவாடா கிட்ட வந்துட்டோம். வைக்கே போடல இருக்கிறதுனால இப்போதான் லைட்டு போட்டிருக்கிறாங்க. லைட்டு அந்த அளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பட் வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்தியா கேட்னா உண்மையிலே இதுதான் இந்தியா கேட் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருசு அப்படின்னு அடுத்த இடத்துல போய் பேசுகிறோம். இதுதான் நம்ம கட்டானா. யாராவது இவர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணுங்க. நல்ல ஆள், ஒரு நல்லா பார்த்துருப்பாரு. ஆனால் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. இதெல்லாம் சொன்னால் எப்படா அப்புறம் கல்யாணம் நடக்கும்? ஓகே, அப்போ தானே நடக்கணும். 40 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்தாட்டம் நடக்காட்டா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காஷ்மீர் ரீசெண்டாக ட்ரிப்பு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோட. 12th லீவ் சித்தி, ஸோ அந்த நல்லவங்கள தான் என் ஃப்ரெண்ட்ஸு. சென்னை டு நிசாமுதீன் டொர்னாண்டோ எக்ஸ்பிரஸில் கிளம்பியாச்சு. சார் சார் தம்பி, ஏதோ வெயிட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. 1 மைல் இருக்காது. பரவாயில்ல, மற்ற ட்ரெயின் கம்பேர் பண்ண சொல்ல ஃபுட்டு 4 டைம் உங்களுக்கு ஸ்நாக்ஸோடு கொடுக்குறாங்க. பெரிய விஷயம் இது ஆக்சுவலாக. 1432 புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளக்ஷுவேஷன் ப்ரைஸ் தான் டிக்கெட். என்ன ப்ரைஸ்னு கேட்குறீங்களா? ரேட்டு மாறிட்டே இருக்கும். என்னன்னா துலக்பூர் பிராண்டா? கண்டே மாந்துட பாருங்க. அந்தமான் எக்ஸ்பிரஸில் 40 hours போவோம். இந்த ட்ரெயின் எவ்வளோ பரவாயில்ல. ஸ்நாக்ஸு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸுக்கு ஒர்த்து தான். மற்ற ட்ரெயின்ஸ்லாம் இது டெல்லிக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெல்லி வந்து ரீச் ஆயாச்சு. ட்ரெயின் 2 hours லேட் வேற. இல்லை மடியில் வச்சுக்கலாம், சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் வச்சு நல்ல டைம் வாங்க. சோலோ ட்ரிப்பும் இல்லை, ரெண்டு பேர் போகிறாங்க. எந்த ட்ரிப்பும் இல்லை, பைக் ட்ரிப்பும் இல்லை, குரூப் ட்ரிப்பு. ஸோ எல்லாரும் 5 பேரா, எல்லாரையும் மேனேஜ் பண்ணது பெரிய விஷயமா இருந்தது. அது என்னன்னா ஃப்ளக்ஷுவேஷன் ரேட்டுன்னு சொல்லவே இல்லை பாருங்க. ப்ரைஸ் வந்து டைனாமிக்காக மாறிட்டே இருக்கும். சிங்கிள் ப்ரைஸ் கிடையவே கிடையாது. ஸோ ஏன் ஃபஸ்ட்டு டெல்லி போனோம் காஷ்மீர் போகிறதுக்கு அப்படின்ற விஷயத்த இப்போ பார்க்கலாம். ரிசப்ஷன் லிஃப்ட்டடா? லிஃப்ட்டு லிஃப்ட்டு போங்க. ஹாய் ஹாய். நாங்கள் ஏன் டெல்லி போனோன்னு நீங்கள் பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கோம். டெல்லியிலேயே நிறைய சைட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ 1 day எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஷ்மீர் நெக்ஸ்ட் டே ட்ரெயினில் போகலான்னு சொல்லியிருந்தான். ஸோ டேரெக்டாக ஜம்மு ட்ரெயின் எடுக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். சீரியஸாக கேட்டிங்கன்னா டெல்லிக்கு போய் இறங்கிட்டு 1 day ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜம்மு ட்ரெயின் எடுக்காங்க. ஏன் அது டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, 58 ஸ்டாப்பு நின்று 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 இங்கே நீங்கள் ஜம்மு தாவிக்கு காஷ்மீருக்கு போகிறதுக்குள்ளே நான் போய் ரீச் ஆகிடுவேன். அதனால சொன்னதை கேட்டிங்களா, கேமரா நாட் அலோடுங்க. இருந்தாலும் ஃபோன் கேமராவை வச்சு எடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இதுவில் எடுத்தால் மட்டும் நல்லா கிளாரிட்டியாக தரப்போகிறேன்னு கேட்பீங்க. பட் என்ன பண்ணுறது, இதுதான் ராஷ்டிரபதி பவன் மியூசியம். இது ஒரு 2-3 times மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக எங்கள் கேங்கே அப்படியே மாசம் நடந்து போனோம். ப்ரெசிடெண்ட்டு ஸ்ட்ரீட்டில் போகிறதே பெரிய விஷயம் தானே, எல்லாருக்கும் அந்த சான்சஸ் கிடைக்காது. டெய்லி இது மாதிரி ஸ்டாச்சு சின்ன பசங்க விளையாடுறதுக்குன்னு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க இடத்த. வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தாங்க. ஸோ இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். 50 rupees தான், பட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டான பொருள். நீங்கள் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். சிம்பிள் என்ட்ரு ஆச்சு. அந்த அக்காவும் ஸ்பீச் கொடுக்க என்னென்னு போய் கேட்போம் வாங்க. கேமரா அலோடு இல்லை. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம்னா அந்த கைடு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு தப்பாக தெரிஞ்சது, ரெக்கார்ட் பண்ணுறது தப்பு. ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நான் திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து போட்டு வேறு யாருன்னா அதை பார்த்து தேவையில்லாமல் எதுக்குன்னு சொல்லிட்டான். இது மாதிரி நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் இருந்தது. இது வந்து எப்படின்னா, நீங்கள் அங்கே போய்ட்டு உட்காந்து கேமராலாம் எடுக்கலாம். ஸோ மொத்தம் இது 3 floors, கிரவுண்ட் ஃப்ளோர் இதுதான். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனோட திங்ஸ் வச்சுருந்தாங்க.
எஸ் கரெக்ட், அப்துல் கலாம் சாரோட இது வச்சுருந்தாங்க. நான் பர்சனலாக மீட் பண்ணனா கூட அவர் வச்சுருந்த யூஸ் பண்ண திங்ஸை பார்க்க சொல்ல மனுஷன் எப்படிலாம் வரும், புக்ஸு இது மட்டும்தான் வச்சு எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனான பர்சன் மெயினாக சதர்ன் சைடில். ஸோ எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண சொல்ல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பிரசிடென்ட் ஆகட்டும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்களே கிஃப்ட் இந்தியாவுக்குன்னா. ஸோ அந்த மானுமெண்ட்ஸும் பிரசிடென்ட் மியூசியமில் தான் இருந்தது. இதெல்லாம் நம்ம வேறு மியூசியமில் பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த 3D எலிவிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக சூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட இதுவெல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக 30 மினிட்ஸ்க்கு அடுத்தடுத்த பர்சன் வந்து பேசுகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ இந்தியாவோட யூனிக்கான ஸ்டாச்சுஸ் தஞ்சாவூர் கோயில் ஆகட்டும், ஸோ அமித்ஷா டெம்பிள் ஆகட்டும், இதுதாங்க ரொம்ப யூனிக்கான திங்கு. அது என்னன்னு சரியாக பாருங்கள் ஜூம் பண்ணி. ஸோ ஸ்டோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மூணு, யா எக்ஸாக்ட்லி எவரெஸ்ட்லேருந்து ஸ்டோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மூணுலாம், இதெல்லாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு லேடி பிரசிடெண்ட்டோட திங்ஸும் அங்கே இருந்தது. அவங்க நிறைய ரிட்டன் வச்சில் எழுதியிருந்தாங்க, உமன் வந்து உமன் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்க சொல்லி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா பிரசிடெண்ட் தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ப்ரைம் மினிஸ்டர் கூட எதுவும் அப்படி கிடையாது. பிரசிடெண்ட் தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களே. ஸோ அது மாதிரி பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்க சொல்ல இது மாதிரி கிஃப்டெலாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ பிரசிடெண்ட்டுக்கு அவங்க பிரசிடெண்ட் ஒய்ஃப் ரிட்டையர் அவசர கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் அது மாதிரி மூவாய் போயிட்டே இருக்க சொல்ல இது மாதிரி ஒரு யூனிக்கான இடத்துக்கு வந்தோம். இது என்னடா யூனிக்னா, இந்தியாவோட ஸ்டாம்ப் கலெக்ஷன், ஃபுல் ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்காது. ரொம்ப ரொம்ப இந்த 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஸ்டாம்ப்பு, 150 இயர்ஸுக்கு, அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கண்டுபிடிக்க சொல்ல, ஸ்டேட் பேங்க் பண்ண சொல்ல, அது மாதிரி காயின்ஸும் அது மாதிரி ஸ்டாம்ப்லாம் இருந்தது. ஸோ இது ரிசர்வ் பேங்க்லையும் இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லைன்னாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க்கோட காயின்ஸும் ரொம்ப ரொம்ப, நீங்கள் 75 ருபீஸ் காயின்ஸ்லாம் நீங்கள் இமேஜில் கூகுள் இமேஜில் நேராக பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. 100 ருபீஸ் காயின் இது பாருங்களேன், 60 ருபீஸ் காயின், 100 ருபீஸ் காயின்லாம். ஸோ பிரசிடெண்ட்டோட கிச்சன் சூட்டு தான். இதில் என்னடா சமைக்கிறதுல என்னடா பெருசுன்னு கேட்பீங்க. இவ்வளோ ஹை ப்ரொஃபைலான ஆளுக்கு எப்படி சமைக்கிறாங்க, அது எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறதே பெரிய விஷயம் தானே. ஸோ அவங்களோட பிளேட்ஸு, அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படிலாம் கிட்ஸு சர்வ் பண்ணுவாங்க, அந்த செஃப் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும், பட் பிரசிடெண்ட் திங்ஸாக எதுவும் வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்தியா கவர்மெண்ட்டோட திங்ஸாகவும் இந்தியா திங்ஸை எதுவுமே வெளியில் எடுத்து போக முடியாது, அதை ப்ரிசர்வ் பண்ணி தான் வைப்பாங்க. இந்த மியூசியம் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போனது தான் வந்து இதுவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மேஜர், அதுதான் பெரிய பொசிஷன், அது மாதிரி கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாமே அம்பேத்கர் சார் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி சொல்லுவீங்க, பட் மேஜராக இந்த 5% சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனை டிசைட் பண்ண அந்த 5 பேரோட இதுவும் இருந்தது. ஸோ அந்த மேஜரோட பாட்டை மிஸ் பண்ணுற பாருங்க. மேஜர்னால் எப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து மார்ஷல் அது மாதிரி நிறைய இருக்குது, அது மாதிரி ஏர்ஃபோர்ஸுக்கு, மிலிட்ரிக்கு, அந்த நேவிக்கு மூணு பேர் எதுவும் கொடுத்துருந்தாங்க. காரை பற்றி என்னடா ஜூமில் போயிட்டா லெஃப்டில் வர ரைட்டில் வர அப்படி தானே யோசிப்பீங்க, என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததில்ல, மெசரிஸ் பென்ஸ் பார்த்து தான்ற இது நாங்கள் நிறைய பார்த்துருப்போமே சொல்லி யோசிப்பீங்க. இதுங்க கிட்ட போய் காட்டுறேன். 1990 2012 வரைக்கும் இந்த மெசரிஸ் பென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரசிடெண்ட்டுக்கு, வேறு எந்த பென்ஸும் வந்து யாரும் யூஸ் பண்ணதில்லை. காரு கூட இது மாதிரி தாங்க வச்சுருப்பாங்க ப்ரிசர்வ் பண்ணி. அப்போ பார்த்துக்கோங்க இது என்ன பிரமாதம், இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான், இதை அடுத்து வரேன். ஸோ கிட்ஸுக்கான செக்ஷனும் இருந்தது, ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன் ஆகட்டும், அதை வந்து ஒரு இபுக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அட்வான்ஸ்டாக இருந்தது இதெல்லாம். இதெல்லாம் கிட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரிய வேண்டிய விஷயம், நீங்கள் கண்டு எடுத்து கூப்பிட்டு போகிறதுக்கு இது மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்தியாவோட மேஜர் திங்ஸை பார்க்கலாம். அந்த கோச் காட்டினில்ல அந்த குதிரையோட, அதை பற்றி தான் திங்ஸ். 100 இயர்ஸாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க விக்டோரியா கோச் இது தான். ஸோ இந்தியாவோடது இது, பிரசிடெண்ட்டுக்கு முன்னாடி இந்த இதுவும் எல்லோரும் இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம், காட்டுறதுக்கு நிறைய இருந்தது, நிறைய இருந்தாலும் அது மாதிரி ஷிப்பு ஜெட் மாடல் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு நேராக எங்கே, டெல்லி ஃபுட் ஸ்ட்ரீட் தான் காட்டுறோம். டெல்லி ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நைட்டு ட்ரெயின் எங்களுக்கு 9:30 டெல்லி ரோஹிலா ஸ்டேஷனில். ஆட்டோக்காரங்க சரியான வேலை பண்ணானுங்க, இந்தியா கேட் ஆப்போசிட்டில் இறங்கிட்டோம். ஸோ
இங்கேருந்து ஆப்போசிட் சைட் கூட்டு போட்டுக்கு 200 ருபீஸ் ஃபேர் கேட்டாங்க. இதில் வந்து அந்த மேப்போட லொக்கேஷன்ஸ் எது இந்த பிளேசஸ் எங்கெங்கே இருக்குன்னு. ஆக்சுவலாக நான் டெல்லி நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தவங்க ரெண்டு பேர் நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷயம் தெரியும் எங்களுக்கு, சப்வே லைக்கில் இறங்கி அந்த சைட் போனாலே வந்துடும் சொல்லிட்டு எல்லா இடத்துல சீட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்தியா கேட் பார்க்கலனே, அப்படி ரொம்ப சேஞ்சஸ் எதுவும் இல்லை, பட் எப்பவுமே பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட் புதுசாக இருந்தது. டெல்லிக்கு வந்தாச்சு. டெல்லியில் வந்துட்டு ராஷ்டிரிய பவன் போனோம், மியூசியம் போய் பார்த்தோம். இப்போ மியூசியம் பார்த்துட்டு இந்தியா கேட் பார்க்குறதுக்காக வந்தோம். இப்போ நம்ம வந்த டைம் என்னவோ சரியான டைமில் வந்துருக்கிறதுனால இப்போதான் லைட்டு போட்டிருக்கிறாங்க. லைட் அந்தளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை, பட் வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்தியா கேட்னா உண்மையிலே இதுதான் இந்தியா கேட் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருசு உண்மையிலே பாருங்க. இதுதான் நம்ம கட்டானா. யாராவது இவர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணுங்கள். நல்ல ஆள், ஒரு நல்லா பார்த்துருப்பார். ஆனால் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. இதெல்லாம் சொன்னால் எப்படா அப்புறம் கல்யாணம் நடக்கும்? ஓகே, அப்போ தானே நடக்கணும். 40 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்தால் என்ன நடக்காது? தம்பி 40 வயசு இல்லை, 40 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்காது. இப்போ நாங்கள் 16 வயசுன்றதுனால 16 வயசு தான் ஆகுது அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா கோபுரம் வச்சு எப்படி விளையாட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அண்ணன் தான் பேசிகிட்டு இருந்தார், கோபுரம் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கி பிடுங்கிட்டு அவங்களோட ஃபன் பண்ணிவிட்டு பியூட்டிஃபோனால் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி வாக்கை கொடுத்துட்டு. ஸோ திரும்ப எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்டு, சாட் ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்தியா கேட் வந்துட்டு ஆப்போசிட் சைடில். சாட் எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கிங்கன்னு தெரில, அடித்து நவுத்துறானுங்க குக்கத்து கோமலில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ நாங்களும் நிறைய ட்ரை போனோம், ஏன்னா நைட்டு ட்ரெயின், ஹெவி ஃபுட்டு சாப்பிட முடியாது, சாட் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்ட்ரீட்டை வாக்கே பண்ணிட்டு சொல்லுவாங்க, ரெண்டு பிளேஸ் வந்து முக்கியமான பிளேஸ், மொத்தம் 3 பிளேஸ். ஒன்று மும்பை, செகண்ட் டெல்லி, அண்ட் தேர்ட் வந்து கல்கட்டா. 3 இடத்துல நீங்கள் எப்படி இருந்தாலும் போச்சுப்பீங்க. சென்னையில் சொல்லுவாங்களா, வந்தாரா வாழ வைக்கும் சென்னையில். பாருங்களேன், டான்ஸை வச்சு அங்கே அட்டகாசம் பண்ணுறான். நீங்கள் எப்படி இருந்தாலும் போச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரி இடம் தான் டெல்லியும். இது என்னடா திடீர்னு சரோஜினி மார்க்கெட் வந்துன்னு பார்த்தீங்களா? காஷ்மீர் போகிறோம், க்ளவுஸு ஹெட் கேப்லாம் வாங்கலைன்னா எப்படி? ஸோ ஒருத்தர மார்க்கெட் போயிடலான்னு சொல்லி தான் 3 மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து சரோஜினி மார்க்கெட், ரொம்ப ரொம்ப சீப்பாக, லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சீப்பான ஐட்டம்ஸ் இங்கே தான் இருக்கும், 150-200 இருக்கும். ஸோ நாங்கள் விசிட் பண்ணி எங்களுக்கு வேண்டிய ஐட்டமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தோம். ஸோ சோர் பஸார் ஒன்று, சோர் பஸார் வந்து ஏர்லி மார்னிங் போனோம், 4:30 to 8:30 தான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சாண்டி சவுக் போயிருக்கணும், லேட் ஆனதுனால நாங்கள் சரோஜினி மார்க்கெட் வந்துட்டோம். பர்ச்சஸ்லாம் முடிஞ்சுட்டு கேப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஹோட்டல் செக்இன், ஹோட்டலை பற்றியும் காட்டல. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வணக்கம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக காஷ்மீர் தான். ஸ்டே டியூன்ட்.